வணக்கம் நண்பர்களே, இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம வயல்லேருந்து வெண்டைக்காய் காலில் போய் வெள்ளனே வாக்கிங் போயிட்டு பறிச்சிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் இருக்குன்னு. அப்புறம் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தேன், துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த அரிசி பேர் தூய மல்லி அரிசியில் இப்போ நான் சாதம் வடிக்க போகிறேன். அதுவும் அன்சட்டியில் வாங்க பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயை நல்லா சாம்பார் கரைஞ்சி நல்லா வதக்கி வச்சுருக்கேன். தூய மல்லி சாதம் மண் சட்டியில் வடித்தாச்சு. பாருங்கள் எப்படி முட்டு கொடுத்து நிப்பாட்டியிருக்கேன்னு. சட்டியில் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் அப்படி வச்சாச்சு. அடுத்து இப்போ வெண்டைக்காய் எடுத்து சாம்பாரில் போடணும். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பார் மட்டும் எப்போயுமே சாம்பார் நல்லா தாளிச்சு விட்டு கொதிக்கிற டயத்தில் தான் வந்து நம்ம டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு வெண்டைக்காயை போடணும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து அதை நல்லா வதக்கிட்டேன். இது நம்ம போட்டு கொதிக்கிறதுல போட்டோம்னா ரொம்ப குழஞ்சி குழக்குழன் ஆகிடும், ஏன்னா அது ஃப்ரெஷ் வெண்டைக்காய் வேறையா, அதனால் ரொம்ப குழக்குழன் ஆகிடும். இப்போ டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ எடுத்து சாம்பாரில் போட்டு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த கொதிலேயே அது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே அந்த வெண்டைக்காயில் நல்லா உப்பு காரெல்லாம் சேர்ந்து சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம் வாங்க. எங்கள் அம்மா இப்படி தான் வெண்டைக்காய் சாம்பார் வைப்பாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரம் இதே வந்து ஸ்கூலில் வைக்கிற சத்துணவுகளை வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்ட்லேயும் வந்துடும், நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக, அது குண்டு அரிசியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதுலேயே எத்தனை வெண்டைக்காய் நல்லா இழைஞ்சிருச்சு பாருங்கள். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ட உடனே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பாரை. ஏன்னா சாம்பார் ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த காய்க்காக ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுருவோம். இந்த அடுப்பில் ரசம் ரெடி ஆகிடுச்சு, ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தழை போட்டு சாம்பார் இறக்கி வச்சாச்சு, ரசமும் ரெடி ஆகிடுச்சு, கொண்டு வந்து வச்சாச்சு. வெண்டைக்காயே நிறையா இருந்ததுனால இன்றைக்கி கொதியில் எதுவும் வேண்டாம், வெண்டைக்காயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தூய மல்லி சாதம் பாருங்கள், மண் சட்டியில் பாட்டில் செம சூப்பராக இருக்குல்ல. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா, பாட்டில் செஞ்சுருக்கேன் தூய மல்லி அரிசியில் சாதம். இது பாருங்கள், இது வந்து எங்கள் நாய்க்குட்டிக்கு. அப்புறம் ஆற வச்சுருக்கேன் நாய்க்குட்டிக்கு அந்த சாதத்தை. அப்புறம் காலையில் வாக்கிங் போயிட்டு வெண்டைக்காய் பறிச்சிட்டு வந்தோம் வயல்லேருந்து. அந்த வெண்டைக்காய் போட்டு சாம்பார். இது வந்து மாமாக்கு தயிர் சாதத்துக்காக ஆற வச்சுருக்கேன், தூய மல்லி அரிசி தான். அப்புறம் ரசம், அப்புறம் கெட்டி தயிர், எப்பயும் போல் கடலை கொட்டை, மாம்பழம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.